ஏய் கலை, இந்த ரெசார்ட் பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்கு. தனி தனி கிச்சன், தனி தனி வீடு எல்லாம் கொடுத்திருக்காங்க. அக்கா ஊஞ்சல் கூட இருக்கு. ஏய் கலை, பக்கத்துல பாரு, ஒரு பாட்டி செரி மரம் வச்சிருக்காங்க. ஆமாங்கக்கா, அட பசங்களாம் வந்தாச்சு. ஹாய், குட்டி பசங்களுக்காக நிறைய கார் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஏய் தள்ளி போடி, நான் தான் உட்காருவேன். ஏய் அர்ஜுன், எழுந்திரு, நான் தானே வந்தேன். போ, அந்த மஞ்சள் கலர் வண்டிலேயே உட்காந்துக்கோ. மேடம், உங்களுக்காக ஃப்ரிட்ஜு வாட்டர்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க, அந்த பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆனவங்க. ஐ, வாட்டரா? அவன் தண்ணி தாக எடுக்குது, நான் போய் தண்ணி குடிக்கிறேன். சில்லுன்னு குடிக்கலாமா, சூடாக குடிக்கலாமா? ஐ, இந்த பக்கம் என்னது செரி? எவ்வளோ சூப்பராக இருக்கு. மரத்தில் எவ்வளோ செரி கொட்டி கிடக்குது. ஒரு பாட்டி வேற கொம்பு வச்சுட்டு இருக்காங்க. ஏ அர்ஜுன், அர்ஜுன் வாடா, செரி சாப்பிடலாம். நான் வரல, நீயே போய்க்கோ. நீங்கள் வரலன்னா போங்க, எனக்கு ஃபேவரட் செரி. ஹலோ ஆண்டி, ஒரு ரெண்டு செரி தர முடியுமா? என்னது செரியா? இதை பாதுகாக்க தான் நான் இப்படி உட்காந்து இருக்கிறேன். செரி வேணுமா? சரி போங்கடி. அப்படி ஒச்சோ, டென்ஷனான பாட்டி போல, அந்த பக்கம் போகவே கூடாது. சரிவா, நம்ம வெளியே நம்ம பார்ப்போம். ஹே, ஜாலி ரெட் கலர் கார் எனக்கு. எனக்கு காரா தரல, போங்கடி போங்க, எதுலயாவது மாட்டி விடுறவங்கள. எவ்வளவு நேரம் உட்காந்து இருக்குது, எல்லா பசங்களும் உள்ள போயாச்சு, நாமளும் போவோம். ஹை, அந்த பாட்டியே காணோம். சரி ஓகே, நம்ம உள்ள போய் செரியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் உள்ள போறேனே, ரெண்டு செரி எடுத்து சாப்பிட போறேனே. ஆஹா, இவ்ளோ சூப்பரா இருக்கு. கூட கூடயே செரி இருக்கு. மேலே ஏறி பறிப்போம். ஆஹா, டைம் தான் வேஸ்டாகும். இதையே நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஆ, செம்ம டேஸ்ட்டு பா, செம்ம ஜூஸியா இருக்கு. இன்னொன்று எடுப்போம், அப்படி நசுக்கி கிசுக்கி சாப்பிடலாம். அப்பதான் நல்லா இருக்கும் போல. யம்மி யம்மி, அந்த பாட்டி வரதுக்குள்ள நிறைய சாப்பிட்டு கீழே போட்டுருவோம். அப்பாடி, எவ்வளோ சாப்பிட்டாச்சு. போதும் போதும் பவித்ரா, உள்ள போயிட்டா நாமளும் உள்ள போவோம். ஏய் பவித்ரா, என்ன செடியில எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க? ஏய் வாடா, நம்ம போய் செடி படிக்கலாம். ஓகே ஓகே, தள்ளி போங்க, நான் மரத்து மேலே ஏறிடுறேன். ஏய் கவிதா, வினிதா, நீங்க பறிச்சு போடுறதெல்லாம் எடுங்க. அச்சச்சோ, அந்த பாட்டி வந்துட்டாங்க, போய் நின்று போறோம். ஏய், யாரடி அது செடி எல்லாம் பறிச்சு தின்றது? போங்கடி. எப்படி? ஏய் எழுந்து போ, ரோஸ் கலர் சட்டை. ஏய், அவன் யாரு? அடியை, என்ன செரி எல்லாம் காலி பண்ணிட்டு நசுக்கி போட்டுட்டு இருக்கீங்க? இங்க இருந்து ஓடிடுவோம். ஏ பொண்ணு, எங்க ஓடுற? இங்க வா, வந்து உக்காருங்க. எவ்வளவு செரிய சாப்பிட்டு போட்டிருக்காங்க. அச்சுச்சோ, இதெல்லாம் 1000 ரூபாய்க்கு விக்கலாம்னு நினைச்சனே. ஏ பொண்ணு, ஏ பசங்களா, எல்லாரும் கீழே இறங்குங்க, உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரேன்னு பாருங்க. ஆமா பாட்டி, அவங்கதான் எல்லா செரியும் சாப்பிட்டாங்க, நான் பார்த்தேன். இவதான் சாப்பிட்டாலா? இரு இரு, இன்னும் போட்டு அடிக்கிறேன். பாட்டி பாட்டி, நான் சாப்பிடவே இல்லை, இப்பதான் வந்தேன். சாப்பிட்டது மட்டும் இல்லாம பொய்யா சொல்றீங்க. இருங்க, மண்ணை கொட்டி வைக்கிறேன், எல்லாரும் வந்து முட்டி போடுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நாங்க சாப்பிடல. எனக்கு கார் தெரியல, நல்லா வேணும். பாட்டி, உங்களை விடவே விடாதீங்க, நைட்டு ஃபுல்லா இங்க இருக்கட்டும். அக்கா, கவிதா வினிதாலாம் அழற சவுண்ட் கேக்கல, எங்க இருக்காங்க இந்த பசங்க? அச்சச்சோ, இந்த பக்கம் தான் சவுண்ட் கேக்குது. ஏய், எதுக்கு பசங்களா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க. ஏமா, நான் தான் முட்டி போட வச்சேன், இந்த செரிய எல்லாம் சாப்பிட்டுட்டாங்கம்மா பாரு. கலையாண்டி, நாங்க சாப்பிடவே இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க. ஏமா பசங்களை இப்படி பனிஷ் பண்றீங்க? சாப்பிட்டுதாவே இருக்கட்டும், இந்தாங்க அதுக்கு தகுந்த காசு தந்துடுறேன். சரி சரி, இப்ப கூப்பிட்டுட்டு போ. ச்சே, பாவம் பசங்க, எங்க பசங்க அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. வாங்க கவிதா வினிதா, இந்தா ஊஞ்சல் இருக்குல்ல, இதுல போய் விளையாடலாம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பவித்ரா பொண்ணு தான். ஸ்லைமா ஸ்லைம், ஸ்லைம் வேணுமா ஸ்லைம்? அட, ஸ்லைம் எல்லாம் விக்கிறாங்க பாரு. ஏய் கவிதா வினிதா, அர்ஜுன், ஸ்லைம் விக்கிறாங்க, வாங்க வாங்க. ஏய் வாங்கப்பா, ஸ்லைம்ல விளையாடுவாங்க. உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததே தப்பு. சரி சரி விடு, இப்ப ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம். ஆன்ட்டி, எனக்கு ஸ்லைம் வாங்கி கொடுங்க. ஏமா, அந்த பசங்க கேக்குறதெல்லாம் எடுத்து கொடு. சரிங்கம்மா, இந்தாங்க வெடிகுண்டு ஸ்லைம் கூட இருக்கு. என்னது வெடிகுண்டு ஸ்லைம்? அப்படின்னா என்ன? இதோ பாருமா, நீ வாங்கினா தெரியும். சரி கவிதாக்கு வெடிகுண்டு ஸ்லைம், எனக்கு இந்த மான்ஸ்டர் எடுத்துக்கிறேன். ஹை, இது உள்ள ஸ்லைம் இருக்கா? சூப்பரா இருக்கே. ஏய் அர்ஜுன், நான் இதை எடுத்துக்க போறேனே. சரி ஓகே, எனக்கு இந்த ரெட் கலர் ஸ்லைம் எடுத்துக்கிறேன். இந்தாங்க பசங்களா, இது கூட இருக்கு பாருங்க, ரோஸ் கலர்ல. இது உள்ள ஸ்லைம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ ரோஸ் கலர் ஸ்பைடர் இருக்கு, கிரீன் கலர் ஸ்பைடர் இருக்கு. வேணுமாமா? வேணாம் ஆண்டி, ஏற்கனவே எங்ககிட்ட இருக்கு, நான் வேற ஒன்னு எடுத்துக்கிறேன். இதோ ஐஸ்கிரீம் ஸ்லைம் எடுத்துக்கிறேன் ஆண்டி. இந்தாமா வினிதாக்கு இந்த ஸ்லைம். ஸ்லைமா ஸ்லைம். ஹை ஜாலி ஜாலி, நாங்க விளையாட போறோமே. அர்ஜுன், ஃபர்ஸ்ட் நீ எடுத்தல, அந்த ஸ்லைம் போடுற எப்படி இருக்குன்னு பாப்போம். சரி ஓகே, ஏன் ஸ்லைமே பண்றேன். என்னடி ஸ்லைம் என்ன, ஸ்லைமே வரல, ஷாம்பு மாதிரி இருக்கு, தண்ணி ஆயிருச்சா? அர்ஜுன், உன அந்த ஸ்லைம் அக்கா ரொம்ப ஏமாத்திட்டாங்க. இங்க பாரு, ஏதோ போன வருஷம் வாங்கின ஸ்லைம் குடுத்துட்டாங்க போல, வெறும் தண்ணி தான் இருக்கு. எல்லாம் அந்த பவித்ரா கண்ணு வச்சதாலதான். ஏய், நான் கண்ணு வச்சனா? போ போ, இங்க பாத்தியா, என்னுடைய மான்ஸ்டர் எவ்வளவு சூப்பரா இருக்கு.
சரி விடுங்க, அந்த அக்கா ஏமாத்திட்டாங்க, இத போய் கொட்டிட்டு வந்துடுறேன். ஏன் அடுத்து கவிதாவோடது எடுக்கலாம். வெடிகுண்டு ஸ்லைம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இந்தா இத கட் பண்ணிடலாமா? என்ன கலர்ல இருக்கும்னு நினைக்கிறேன்? ஹாய், Black color slime டி. ஏ மலர், இங்க பாரு, சூப்பரா இருக்கு இந்த ஸ்லைம். ஹாய், நல்லா இருக்குல்ல? சரி ஓகே, எல்லாரும் வாங்கின ஸ்லைம் எல்லாம் எடுத்து கொட்டுவோம், எப்படி இருக்குன்னு. ஏ அர்ஜுன் அர்ஜுன், இரு இரு, ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்குன்னு பாக்குறேன். சைன்சில்க்கு ஷாம்பு மாதிரியே இருக்குடா, எப்படி இருக்குல்ல? எங்க அம்மா தலையில தடவும் போது பாத்துருக்கேன். சரி ஓகே, வெயிட் பண்ணு. ஏ மலர், உன்னோட ஸ்லைமும் எடுத்து கொட்டு. இது என்ன ஸ்லைமு? ஆரஞ்சு கலர்ல. ஏ அர்ஜுன், இது மட் ஸ்லைம் மாதிரி இருக்குடா. சரி ஓகே ஓகே, இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏ வினிதா, நீ மட்டும் என்ன ஸ்லைம் வச்சிருப்பியா? ஒன்றும் கூட ப்ளூ கலர்ல. ஹை, இதுவும் வேற டெக்ஸ்சர்ல இருக்கு. எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு என்கிட்ட கொஞ்சம் கிளிட்டர் வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு. ஏ இரு இருடி, நானும் ஓபன் பண்ணி பாக்குறேன். அதுதான் ஓபன் பண்ணி பார்த்தாச்சுல, நான் மட்டும்தான் இது பெஸ்ட் செய்வேன். ஓகேவா, நீங்க எல்லாம் கிளிட்டர் போடுங்க. சரி ஓகே, இந்தா மல்டி கலர் கிளிட்டர் ஆட் பண்ணியாச்சு. இது சில்வர் கலர். வாவ், பிளாக் வித் சில்வர் எவ்வளோ சூப்பர் காம்பினேஷன்ல. இருங்க இருங்க, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏய், இது நல்லா கிளறி விடுறா, எப்படி இருக்கு பாரு, சூப்பர்ல. எல்லா கிளிட்டரும் அந்த கிண்ணத்திலேயே ஒட்டிக்கிச்சு பவுல்லையே. இங்க பாரு, வெறும் ஸ்லைம் மட்டும் தான் இருக்கு. என் கையில பாதி கிளிட்டர் ஒட்டிக்கிச்சு, ஆனாலும் பார்க்க பியூட்டிஃபுல்லா தான் இருக்கு. சரி ஓகே, அங்க பாரு, உங்களுடைய ஸ்லைம் எல்லாம் காலி. இந்த பத்தியா மான்ஸ்டர் எவ்வளவு ஜாலியா இருக்கு, நான் எப்பவுமே இதுல விளையாடுவேனே. பவுச்சுக்கா பவ். ஏய் என்ன பவித்ரா, அப்பத்துல இருந்து பாக்குற, ஓவரா பண்ற. இரு இரு, உன்னுடைய மான்ஸ்டரை என்ன பண்றனே, அந்த சிசர் எடுமாலர் இந்தா சதக் போச்சா. ஏ அர்ஜுன், என்ன பண்ற, அது ஸ்லைம் இல்லடா. நீ தானே சொன்ன ஸ்லைம் அது இதுன்னு, அதுதான் கட் பண்ணி விட்டேன். அன்னைக்கு மலரோடது பண்ண எப்படி இருக்கும் அவளுக்கு. இந்தா இந்தா ஸ்லைமா பாக்கலான்னு டெஸ்ட் பண்ணி பாக்கல, இது ஸ்லைமே கிடையாது. ஏ ஆமாடா, இது இது கிரீம் மாதிரி இருக்கு பாரு. ஏ அர்ஜுன், உனக்கு திமிருதான், ஏன் பெர்மிஷன் கேட்காம எப்படி இந்த கட் பண்ணுவ? ஏன் பௌச்சக்கா பௌ காமிக்கிறேன், எங்களெல்லாம் எப்படி வெறுப்பேத்துற. அர்ஜுன், எனக்கு வர கோபத்துல என்ன திரும்ப பண்ணுவேன், இந்தா இது எடுத்து உன் மூஞ்சில பூசிக்கோ நல்லா. இப்ப என்ன பண்றேன்னு பாப்போம். ஏ பவித்ரா, எதுக்குடி இப்படி பண்ற, தள்ளி போடி. நீ எதுக்கு இப்படி பண்ண, தள்ளி விட்டாங்களே, என்ன நல்லா அடி. அச்சோ கவிதா, எழுந்து வந்துரு, சமயம் அடிச்சுக்கிறாங்க அவங்க. ஏய் பசங்களா, அடிச்சது இருக்கட்டும், அங்க பாரு தண்ணில அறி வருது, கொஞ்சம் இடம் விடுங்க. எவ்வளவு நேரம் ஆர்ன் அடிச்சிட்டு இருக்காங்க. லாரி வருதுன்னு பாக்குற, இல்லன்னா அவ்வளவுதான் உன்ன. ஏ பவித்ரா விடுடி, எப்படி ஏப்பா தள்ளுங்க, அந்த பாட்டி வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். எனது பாட்டி வீட்டுக்கா? அண்ணா அண்ணா, நாங்க ஃபில் பண்ணிக்கிறோம், நீங்க போங்க. சரிப்பா, போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், நீ ஃபில் பண்ணிடு. ஏ அர்ஜுன், என்ன பாட்டி வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்விம்மிங் பூல்ல ஃபில் பண்ண போறியா? எப்படி மலர் கரெக்டா கண்டுபிடிச்ச? நீ கவலையே படாத, அந்த பாட்டியை என்ன பழி வாங்குறேன் பாரு, எப்படி நம்மள போட்டு அடிச்சு விரட்டு. நாங்க தப்பே பண்ணாம அந்த லாரில இருக்க டேப் ஆன் பண்ணுங்க. ஹை ஜாலி ஜாலி, ஏய் ஃபார்ம் எல்லாம் போயிருச்சு, எவ்வளவு சூப்பரா ஜில்லுன்னு இருக்கு வெயில்ல. ஏய் கவிதா வந்துட்டா மலர், நீங்களும் வாங்க வாங்க, இங்க பாருங்க, சூப்பரா ஜாலியா விளையாடலாம். என்ன தள்ளி விடாதடா அப்படி. ஏய் எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, இதோ இதுல ஏறி படுத்துக்க போறேனே. ஏய் இரு இரு, நானும் வரேன்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதோ அந்த ரிங்ல போய் விளையாடலாமா? அந்த பவித்ரா பொண்ணுக்கு ரிங்கே தரக்கூடாது, நம்ம ரெண்டு பேர் தான் விளையாடணும்ல. ஏய் கவிதா, அந்த பவித்ரா வந்து எடுத்துக்க போறா, நீ அந்த ரிங் யூஸ் பண்ணிக்கோ. சரி ஓகே, ஜாலியா தான் இருக்கு, இப்படியே ஜாலியா தூங்கலாமே. ஏய் பசங்களா, விளையாடினது போதும், பக்கத்துல பெரிய எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, சீக்கிரமா வாங்க போலாம். கௌரி அக்கா, அங்க பாருங்களே எவ்வளவு சூப்பரா செட் பண்ணிருக்காங்க, மேல இருந்து வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரிலாம் வச்சிருக்காங்க அக்கா. ஆமா கலை, அங்க பாரு ட்ரெயின் கூட போகுது. சரிங்கக்கா, வாங்க உள்ள போலாம். என்ட்ரன்ஸ்லயே பாருங்களே, வில்லேஜ் செட்டப் இருக்கு, முருகர் கோவில், மயில், கோழி, ஆடெல்லாம் வச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு, கோபுரம் மாதிரிலாம் இல்ல. அதோ உள்ள பாருங்க, முருகர் இருக்காரு. சரி பக்கத்துல பாருங்களேன், ஒரு வில்லேஜ் கெட்டப்ல ஒரு வீடு, கட்டில், லாந்தர் லைட் கூட இருக்கு. அட, விவசாயம் பண்ற மாதிரிலாம் இருக்கு பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்ல. பக்கத்துல ஒரு பொண்ணு கோலம் போட்டுட்டு இருக்கா மாதிரி இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. அந்த பக்கம் பாருங்களேன், மாட்டு வண்டி, ஆடெல்லாம் படுத்துட்டு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏ அங்க பாருடி, நிறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க, வா வா ஒரு கேம் போய் விளையாடுவோமா? சரிங்கக்கா, இந்த ரிங்கு விளையாடலாம். இந்தாங்க டிக்கெட் கொடுத்தாச்சு அண்ணா, 5 ரிங் கொடுங்க. ஏய் கலை, சூப்பரா போடுடி, போச்சு போ, ஃபர்ஸ்ட் அவுட்டு. அச்சுச்சோ அக்கா, எதுலையுமே விழலக்கா. சரி இரு, லாஸ்ட் போடுறேன்,
அதுவும் அவுட் தான். சரி ஓகே, 30 ரூபா வேஸ்டா? அம்மா அம்மா அங்க பாருங்களேன், அசுர தாலாட்டு நிறைய ராட்டோலாம் வந்திருக்கு. வாங்கம்மா அந்த பைக்ல ஏறுவோம். ஏய் குட்டீஸ், நீங்க போய் ஏறுங்க, நாங்க வரல, நாங்க இங்கே இருக்கோம். ஆண்டி அங்க பாருங்களேன். ஆமா பைக் எல்லாம் இருக்கு. அம்மா அம்மா பசிக்குதுமா, எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. சரி சரி, ஏதாவது ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வந்து சாப்பிடுவோம். அக்கா அங்க பாருங்க, கோஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஏய் அதெல்லாம் வேணாண்டி. சரிங்கக்கா, பக்கத்துல ஸ்னோ வேர்ல்டுன்னு போட்டிருக்காங்க, அதுக்கு போலாமா? அச்சோ அதெல்லாம் ஒரு ஸ்னோ வராது. இதோ இந்த பால்ல ஏதாச்சும் குதிக்கலாம் பசங்க. அப்படியாக்கா, அவ்வளோ பெருசா செட்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஆமா கலை, அது வெறும் காத்து ஏசில ஏதோ ஸ்னோ மாதிரி அனுப்புவாங்க. இங்க பாரு ராட்டினம், அப்படி கிட்ட இருந்து பார்க்கும்போது எவ்வளோ பயமா இருக்குல்ல. அக்கா எதுக்காச்சும் ஒண்ணுக்கு போலாங்க்கா. சரி ஓகே கலை, இது குழந்தைங்களும் போலாம் பெரியவங்களும் போலாம், பயம் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இந்த டிராகன்லயே லைன்ல நின்று போவோம். ஹேய் 7 டிக்கெட் வாங்கடி. சரிங்கக்கா, 7 டிக்கெட் வாங்கியாச்சு. அக்கா அக்கா ட்ரெயின் கிளம்பிச்சு. அப்பாடி எப்படி இருந்துச்சுல, பார்க்க சாதாரணமா இருந்துச்சு, ரொம்ப பயமா இருந்தது. அட இங்க பாருங்களேன், குட்டி பசங்களுக்கு ஏத்த பொம்மலா இருக்கு. ஆமா கலை, எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அங்க பாரு எவ்வளவு செட் இருக்கு. பீஸா செட் இருக்கு, அங்க பாரு வாட்டர் கேன் இருக்குது. பீஸாவே எத்தனை செட் இருக்குது, பர்கரு, கிச்சன் செட்டு, டாக்டர் செட்டு, பியூட்டி செட்டுன்னு கலக்குது போ. ஏ பசங்களா, உங்களுக்கு எது எது வேணுமோ அள்ளி போட்டுக்கோங்க. அக்கா இதெல்லாம் எவ்வளவு இருக்கு. சரி ஓகே, ஆளுக்கு ஒவ்வொன்னு வாங்கி கொடுத்துட்டு வாங்க போவோம். ஏய் கலை கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குடி, அதுவும் அங்கே பானிபூரிலாம் விற்கிறாங்க, வாங்க அதெல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். சரிங்கக்கா, இந்தாங்க காசு, நீங்கள் போய் வாங்கிட்டே இருங்க, நான் வந்து சாப்பிட்றேன். சரி கலை, இதெல்லாம் பார்த்துட்டே இரு, நான் போய் வாங்கி வைக்கிறேன். ஏய் மலரு, அம்மா கூட வா. சரிங்கம்மா, நான் வந்து உங்களுக்கு சிப்ஸ் எல்லாம் வாங்க ஹெல்ப் பண்ணுறேன். ஹாய் அம்மா, அந்த காலிஃப்ளவர் பக்கோடா வேணுமா? அண்ணா ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா, ஒரு பானிபூரி, அவ்வளோதான். என்ன டேஸ்டாக இருக்கு, ஐ சூப்பரா இருக்குமா பானிபூரி. அக்கா ஸ்பிரிங் பொட்டேட்டோவும் செம்மையா இருக்கு.